ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தனலட்சுமி வெரைட்டிஸ். இன்றைக்கி அதிரசம் எப்படி சூப்பராக செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எனக்குமே இது ஃபஸ்ட் டைம் தான், அம்மாக்கிட்ட ரெசிபி கேட்டுட்டு தான் நான் பண்ணேன். கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்தது. அவங்க அளவுலாம் சொல்கிறப்போ கரெக்டாக அதே அளவுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணதுனால சூப்பராக வந்தது, கரெக்டாக வந்தது. அதே அளவுலேயே நீங்களும் செய்யலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இதுக்கு 3 கப்பு அரிசி எடுத்திருக்கேன், அதாவது அரைக்காப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் 3 எடுத்திருக்கேன். இது வந்து 100 கிராம், ஒரு அரைக்காப்படி வந்து 100 கிராம் இருக்கும். ஸோ 300 கிராம் எடுத்திருக்கேன். இது குண்டு பச்சரிசி தான், குண்டு பச்சைன்னு சொல்லி கடையில் கேட்டால் கொடுப்பாங்க. இதை 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணணும், நல்ல தண்ணி ஊற்றியே வாஷ் பண்ணுங்கள். அப்போ தான் அதில் உள்ள ஸ்டார்ச் எல்லாம் போயிடுச்சுனா தான் நமக்கு வந்து அதிரசம் வந்து நல்ல சாஃப்டாகவும் இருக்கும், மொறுமொறுன்னு இருக்கும். அதனால் 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணி தண்ணியை கீழே ஊற்றிட்டு அப்புறம் நல்ல தண்ணி வச்சு ஊற வைக்கணும். ரெண்டு மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணலாம். அப்புறம் நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டேன். ஒரு 1/2 ஹவர் ஊறணும். நல்லா 1/2 ஹவர் ஊறினதுக்கப்புறம் நம்ம வந்து தண்ணியை ட்ரைன் பண்ணிவிட்டு கொஞ்சம் நிழலில் உலர்த்தணும். ஃபேன் காற்றுல கூட நம்ம உலர்த்தலாம். கையில் ஒட்டினா ஒட்டக்கூடாது, அந்த இடத்துல அந்த ஸ்டேஜில் நம்ம அரைக்கணும் மிக்சியில். நான் இதோட 4 ஏலக்காய் போட்டு அரைக்க போகிறேன். அதை நான் டிவைட் பண்ணி அரைக்கிறேன், 2 பாதியாக பிரித்து அரைக்கிறேன். நல்லா குற குறன்னு இருக்கணும் மாவு. செவ்வாப்பிள்ளையார் கொழுக்கட்டையெல்லாம் செய்வோம் இல்லையா, அந்த பதத்துக்கு இருக்கணும்னு எங்கள் அம்மா சொல்லியிருந்தாங்க. அது வந்து கொஞ்சம் நைஸாகவும் இருக்கும், அதே சமயம் குற குறன்னு இருக்கும். ஒரு பவுலில் கொட்டி நல்லா அமுக்கி வச்சிடணும். அப்போ தான் அதோடய ஈரப்பதம் எல்லாமே போயிடக்கூடாது. நம்ம அரிசியை உலர்த்தும் போதே வந்து மேலே உள்ள ஈரம் தான் போயிருக்கும், இல்லை அரிசியில் உள்ள ஈரம் அப்படியே தான் இருக்கும். அந்த ஈரப்பதத்தை அப்படியே மெயின்டைன் பண்ணணும் நம்ம அதிரசம் கலர்ற வரைக்கும். நான் 3 கப்பு அரிசி எடுத்தேன் இல்லையா, அதுக்கு 1/2 கப்பு அந்த அரைக்காப்படியாலே நான் 1/2 கப் போட்டுக்கிறேன். ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி நம்ம கொதிக்க வச்சோம்னா போதும். ரொம்ப தண்ணி ஊற்றினீங்கன்னா கொதிக்கிற நேரம் அதிகமாகிடும். இதுக்கு பாகுப்பதம் தான் ரொம்ப முக்கியம். ஒரு நம்ம தண்ணி கம்மியாக ஊற்றுனதுனால சீக்கிரமாகவே நமக்கு கொதி வந்துடும், பதத்தை ரீச் ஆகிடும். ஃபஸ்ட்டு பாகுப்பதத்துலேயே நம்ம எடுத்துடணும். அதாவது தண்ணியில் விட்டால் வந்து இது கரையக்கூடாது, தண்ணியில் வந்து கரையாமல் அப்படியே ஸ்டேபிளாக நிற்கணும். அந்த ஸ்டேஜில் தான் நம்ம வந்து அதிரசம் கிளறணும். ஒரு பவுலில் தண்ணி எடுத்துக்கிட்டு அதில் ஊற்றி பார்க்கணும். பாருங்கள் அப்படியே நிற்கிது, கரையாமல் சக்கரை வந்து கரையாமல் அப்படியே நிற்கும். நம்ம வந்து கையால் அப்படி கலெக்ட் பண்ணோம்னா அது வந்து கலெக்ட் ஆகும், ஒன்று சேரும். அந்த பதத்தில் வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அப்படியே நம்ம வந்து ஒரு 2 நிமிஷம் கழித்து பார்த்தோம்னா கூட அந்த சக்கரை பாகு வந்து அங்கேயே தண்ணியிலே நிற்கும், கரையாமல் இருக்கும். இந்த ஸ்டேஜ் கரெக்டாக இருக்கும். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாவில் ஊற்றி கலருங்க. ஏன்னா சில சக்கரைலாம் வந்து சக்கரை தூக்கலாக இருக்கும், ஸ்வீட் வந்து தூக்கலாக இருக்கும். அப்படி இருக்கிறப்ப நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு ஊற்றிக்கலாம். எனக்கு வந்து இந்த 3 டம்ளர் அரிசிக்கு எனக்கு கரெக்டாக இருந்தது 1/2 கப்பு சர்க்கரை பாகு. அப்படி சர்க்கரை பாகு பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் நம்ம காய்ச்சி கூட ஊற்றிக்கலாம், ஆனால் இதே பதத்தில் தான் இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். கொஞ்சமாக நெய், 1 ஸ்பூன் போல் நெய் ஊற்றி நம்ம கிளறி வச்சோம் அப்படின்னா சாஃப்டாக இருக்கும் அதிரசம். 1 பிஞ்ச் உப்பு போட்டுக்கிறேன், அப்போ தான் வந்து நமக்கு வந்து தித்திப்பு தூக்கலாக தெரியும். இப்போ பார்த்தா கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் மாவு, ஆனால் 1 டே ஃபுல்லாக ஊற வைக்கணும், அப்போ வந்து அது கெட்டியாகிடும். இப்போ நான் இன்றைக்கி மதியானம் அரைச்சேன் அப்படின்னாக்கா 4th நாள் மதியம் தான் நான் சுடுவேன், அந்தளவுக்கு வந்து ஊற வைக்கணும். இப்போ நெக்ஸ்ட் டே மதியம் தான் நான் சுட போகிறேன். எண்ணெயை காய வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நம்ம ஹை ஃப்ளேமில் வைக்கணும். எண்ணெய் சூடானதும் நம்ம வந்து லோ ஃப்ளேமில் தான் வச்சு இதை சுடணும். நம்ம அதிரசம் ஃபுல்லாக சுட்டு எடுக்கிறது எல்லாமே லோ ஃப்ளேமில் தான் சுட்டு எடுக்க போகிறோம். ஒரு தட்டு அப்படி இல்லாட்டி இலையை எடுத்துக்கோங்க. அதில் நெய்யை தடவிட்டு நல்லா தடவிடும். நெய்யை தடவிட்டு அதில் வந்து மாவை பால் மாதிரி உருட்டி அதில் தட்டி அடுப்பில் போட்டோம்னா சூப்பராக வரும் அதிரசம். ஒரு சின்ன அளவு, ஒரு எலுமிச்சம்பழம் அளவு உருட்டிட்டால் போதும். சின்னது இல்லாமல் பெருசு இல்லாமல் ஒரு மீடியம் சைஸில் தட்டிக்கணும். கொஞ்சம் மொத்தமாக தான் தட்டிக்கணும். பூரி தட்டுவோம் இல்லையா, அதை விட கொஞ்சம் மொத்தமாக இருந்தால் தான் அதிரசம் வந்து நல்லா உப்பலாக இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும்.
எண்ணெயில் வந்து போடுறதுக்கு முன்னாடி எண்ணெய் வந்து மிதமான சூட்டில் இருக்கான்னு நமக்கு அதை செக் பண்ணிக்கணும். இல்லாட்டி போட்ட உடனே அதிரசம் வந்து ரொம்ப ப்ரௌனாக மாறிடும். இப்போ வந்து கொஞ்சம் அமுக்கி அமுக்கி விட்டோம் அப்படின்னா தான் நல்லா உப்பெல்லாம் இருக்கும். கண்டிப்பாக 2-3 தடவை பரட்டி பரட்டி விடணும், இல்லாட்டி அதிரசம் உள்ளே வேகாமல் இருக்கும். ஒரு 5 நிமிஷம் நம்ம பரட்டி பரட்டி விட்டோம் அப்படின்னாக்கா அதிரசம் உள்ளமும் வெந்துடும், அதே வித கலரும் கரெக்டாக கிடைக்கும். நம்ம ஒவ்வொரு அதிரசமாகவே போட்டு எடுக்கலாம், ஏன்னா அப்போ தான் கேர் எடுத்து பார்க்க முடியும். நம்ம 2 அதிரசம் போட்டோம் அப்படின்னாக்கா ரொம்ப கஷ்டம், நம்ம பார்க்க முடியாது, அதோடய பதம் மாறிவிடும். இப்போ நான் இந்த 3 டம்ளர் மாவுக்கு எனக்கு 20 அதிரசம் கிட்டத்தட்ட வந்தது. அதை வந்து நம்ம அப்படியே எடுத்து எண்ணெயோடு சாப்பிடலாம் சாப்பிட்லாம், இல்லை இப்படி இந்த மாதிரி ஒரு சட்டியில் வச்சு நம்ம அமுக்கணும், ஒரு பாத்திரத்தை வச்சு அமுக்கணும் அப்படின்னாக்கா அதில் உள்ள எண்ணெயெலாம் வந்துடும். இப்போ வந்து நம்ம ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கோம் அப்படின்னாக்கா அந்த எண்ணெயெலாம் எடுத்துகிட்டு நம்ம அதிரசம் மட்டும் சாப்பிட்லாம். நம்ம எண்ணெயோடு சாப்பிட்டாக்கா அது இன்னும் சாஃப்டாக இருக்கும். பாருங்க, அதிரசம் இவ்வளோ சூப்பராக வந்துருச்சு. இது ஃபஸ்ட் டைம் தான், ஆனால் எனக்கு ரொம்பவே சூப்பராக வந்தது. இந்த கரெக்டான பதத்தில் நம்ம கரெக்டான அளவில் நம்ம செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அதிரசம் சொதப்பவே சொதப்பாது. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷனோட உங்களுக்கு வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.